ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகில்லைன்னு சொல்லுவா. இந்த உலகத்துல வாழற வரைக்கும் பொருள் நிச்சயம் தேவை. ஐஸ்வர்யங்களை அள்ளித்தர வழிபாடுகள் நிறைய இருந்தாலும் இந்த வழிபாட்டுக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஒரு அற்புதமான சிறப்பு உண்டு. சிலருக்கு இறை வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கும், சிலருக்கு இறை வழிபாட்டுல நம்பிக்கை இருக்காது. ஆனா கடவுளை நம்பாதவாள்லாம் கூட குருமார்களை நம்புவா. அதாவது மனித பிறவி எடுத்து மகானா மாறிய சாய்பாபா, காஞ்சி மகா பெரியவாளெல்லாம் மனசு உருகி வழிபாடு பண்ணுவா. அந்த வரிசையில மகா பெரியவா நமக்காக அருளிய ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை சொல்றவா வீட்டுல மகா பெரியவா நிரந்தரமா குடிக்கொண்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை முழுமையா நிவர்த்தி செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மந்திரம், எப்படி உச்சரிக்கணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியோட ஸ்வரூபமான பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னா ரொம்ப நல்லது. ஆண்களும் தாராளமா இந்த மந்திரத்தை சொல்லலாம். கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு மகா பெரியவரோட திருவுருவ படத்துக்கு குங்கும பொட்டு வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணி அந்த படத்துக்கு முன்பாக ஒரு மரப்பலகையில உட்கார்ந்துட்டு வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீரணும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குடிகொள்ளணும்னு வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். மகா பெரியவரோட திருவுருவ படம் இல்லைன்னாலும் பரவாயில்ல. நாம தீபம் ஏற்றி வச்சிருக்கிற ஜோதிய மகா பெரியவாளை பாவிச்சுண்டு வழிபாட்டை தொடங்கலாம். மகா பெரியவா அருளிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி மகா மந்திரம் இதோ. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஜெகத்குரு மகா பெரியவா, மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபத்தோ நாசய நாசய, சம்பத்தோ பிராபய பிராபய, சககுடும்பம் வர்த்தய வர்த்தய, அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாஹி மாம், ஸ்ரீ ஜெகத்குரு துப்யம் நம. இந்த மந்திரத்தை மனசு உருகி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னா கூட போறோம். தினமும் மந்திரத்தை சொல்ல முடியலன்னா வெள்ளிக்கிழமைகள்லையும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். நேரம் இருக்கிற பட்சத்துல 18 தடவை இல்ல 27 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும்னு மகா பெரியவா சொல்லியிருக்கார். எத்தனை நாள்னெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் ஒன்ன விட்டா எனக்கு கதி இல்லைங்கிற ஒரு எண்ணத்தோட தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நிச்சயம் வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைச்சிருக்கும், வறுமை நீங்கும், கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு சொல்வோம். மீதிய மகா பெரியவா பார்த்துப்பார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.